தமிழக அரசும் மத்திய அரசும் வீடு தேவையானவர்களும் இணைந்து வீடு கட்டி கொடுக்கின்ற ஒரு நிலையை தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்தது. அதற்கு பயனாளிகள் 76,000 ரூபாய் கட்ட வேண்டும். மொத்த தொகை 720,000. இந்த நிகழ்வு பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரிகள் மூலம் அழைப்பு கொடுத்திருந்தார். நானும் எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்களும் சென்றிருந்தோம். ஆனால் நிகழ்ச்சி நடக்கின்ற அந்த மேடையில் 4 பேர் மட்டும்தான் நிற்க வேண்டும், இது முதல்வரின் உத்தரவு என்று சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், பயனாளிகளை மேடையை விட்டு இறக்கி வைத்துவிட்டு ஃபங்க்ஷனை ஆரம்பித்து வைத்த பிறகு நீங்கள் அவர்களை வைத்து கொடுங்கள் என்று சொன்னோம். இல்லை, முதல்வர் உத்தரவு என்று சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனக்கும் மக்கள்தான் இந்த அதிகாரத்தை எம்எல்ஏ எம்பி என்று கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற உடனேயே நானும் சட்டமன்ற உறுப்பினரும் வெளிநடப்பு செய்துவிட்டோம். காரணம், இது தனிப்பட்ட முறையில் வசந்தகுமாருக்கோ தனிப்பட்ட முறையிலோ ஆஸ்டினுக்காக அல்ல, எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மரியாதை வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து அவர்கள் இப்படி செய்யக்கூடாது. முதலமைச்சர் காதுக்கு இது உடனடியாக போகும். போய் அவர் முடிவெடுத்து எங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டேஜில் யாரெல்லாம் ஸ்டேஜில் வந்து நமது அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் இருந்தார்கள், டெல்லி பிரதிநிதி, கலெக்டர், இரண்டு பேர் தான், இரண்டு பயனாளிகள். சமூக இடைவெளி காரணமாக அப்படி சொல்லியிருக்காங்களா? சமூக இடைவெளிக்கு இடம் நிறைய இருக்குங்க. மொத்தமே என்ன பண்ணாலும் 6 பேர் தானே. 6 ஸ்டேஜ் இல்லைன்னா கூட கொஞ்சம் ஸ்டேஜ் கொஞ்சம் பெருசாக போட்டால் ஒரு மரியாதைக்கு தான். அவங்களே எத்தனையோ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, காணொலி காட்சி மூலம் நடத்துகிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்படலை. நமக்கு அழைப்பு வந்திருக்கு, நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு அது ஒரு மரியாதை இல்லைன்னு சொன்னோன்னா நாங்கள் வெளிநடப்பு செய்தோம்.